மிச்சரு முறுக்கு இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் மந்த்துக்கு தேவையான கிராசரி எல்லாம் நாங்கள் இங்கே வாங்கலான்னு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் கூட கிடைக்கும் நமக்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரியான இந்தியன் வெஜிடபிள்ஸ், நாட்டு காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஒன் மந்த்துக்கு நம்ம வாங்கி வைக்க முடியாது. ஸோ வாரம் ஒரு தடவை வந்து வாங்கிக்கலாம், தீர தீர வந்து வாங்கிக்கலாம். தேங்காயெல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும் எல்லாமே. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆம்லா உப்புல வந்து நேச்சுரல் ஹிமாலயன் சால்ட் வந்து ரொம்பவே நல்லது. நான் வேற எங்கேயும் பார்க்கல, இங்கே தான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். இதுலேயே வந்து பிங்க் சால்ட் பவுடர்னு இருக்குது. இது வந்து பவுடரு, இது வந்து நல்லா சால்ட்டாகவே இருக்குது. இப்போ டயட்லாம் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிங்க் ஹிமாலயன் சால்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பிடிக்கும், குடல் மாதிரி பானிபூரி மாதிரியே நல்லா உப்பி வரும். மசாலா கூட அதுலயே இருக்கு. சூடால இங்க பாருங்க, தேங்காய் காஞ்சி போன தேங்காய், இங்க கொப்பரை தேங்காய் கூட வச்சிருக்காங்க. கொப்பரா கொப்பரா ரெடிமேட் சமோசா வெங்கி, இங்கே பாருங்க இட்லி எல்லாம் ஃப்ரோசன் பண்ணி விற்கிறாங்க. எல்லாமே இருக்கு, மெதுவோட முதல் கொண்டு வந்துருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே இந்த மாதிரி இட்லியை கூட ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். இது எடுப்போமா? நான் என்னென்ன வாங்கணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து பார்த்து இருக்கான்னு பார்த்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் க்ரீன் டீ தான் எடுப்போம். இந்த தடவை ஏலக்காய் ஒன்று புதுசாக இருக்குது, ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்போ ஏலக்காய் தான் எடுத்துருக்கேன். மசாலா கூட இருக்கு பாருங்க, கோன் கூட இருக்கு பாருங்க, மெஹந்தி கோன். என்ன கீரை வேணும் எடுத்துக்குமா? ஒன்று பச்சை பயிறு முளைக்கட்டி கூட வச்சுருக்காங்க. உண்மை பாவா பாட்டி எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டேன். கொண்டு போதுமா? இந்தியன் கிராசரிஸில் தான் கருவேப்பிலையை பார்க்க முடியும் பாருங்கள். இதுலோண்டு கருவேப்பிலை பாக்கெட்டு 150 ரூபா. ஊரில் கருவேப்பிலை சும்மா தூக்கி கீழே போடுவோம். இப்போ ஒரு சின்ன பீஸ் கூட வேஸ்ட் பண்ண தோண மாட்டேங்குது. இது வந்து பூம்பழம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு இதில் வந்து 4 இருக்கும், ஒரு இதில் 3 இருக்கும்.
இருக்கும். த்ரீ உள்ளது வந்து ஃபீமேலு. இதை வந்து நம்ம குக் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி சாலட்லலாம் போட்டு சாப்பிடலாம். இதை வந்து நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். இது வந்து மேலு. இதை பற்றி சொல்லணும்னா, இதில் 8 இயர்ஸ் அபவ் பீப்புள் உட்காரலாம், 15 இயர்ஸ் பிலோ பீப்புள் உட்காரலாம். ரெண்டு பேரும் இங்கே ஒரு பீப்புள் யாருக்கு வேணாலும் ஒரு பீப்புள் உட்காரலாம், இந்த சைடு ஒரு பீப்புள் உட்காரலாம். இது ஓட்டுறது கொஞ்சம் ட்ரிக்கி தான். முன்னாடி இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் திரும்பி திரும்பி இந்த மாதிரி போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே பிளேஸில் வரலாம்னா இந்த மாதிரி சுற்றி நீங்கள் டோன் பண்ணி போகலாம். நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் கவரில் போட்டு தருவாங்க. நமக்கு பாக்ஸ் வேணும்னு கேட்டோம்னா பாக்ஸ்லேயும் நமக்கு நீட்டாக அடுக்கி தருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அடுக்கிட்டு இருக்காங்க. இது உள்ள என்ன இருக்கு சுமி? நல்லா இருக்கா? மேஷ்மெல்லோவும் சாக்லேட்டும் இல்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கு. ஆனால் இல்லாத பொருளும் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஒரு 1 வீக்குக்கு வர்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து எவ்வளோ வருது என்னன்னு பார்க்கலாம். பாவ பாஜி சுமிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பாவ பாஜி பிரெட் வாங்கியிருக்கேன். அடுத்து ரெடிமேட் சப்பாத்தி. ரெடிமேட் சப்பாத்தி கடையில் வாங்கினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சிலருக்கு டவுட் இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா இருக்கு. பட் நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது, ஏதாவது எமர்ஜென்சி வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து இது நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இதை ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நமக்கு இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் கிடைக்கும். நெல்லிக்காயில் வந்து ஆல்ரெடி ஷாப்பில் நான் காமிச்சிருப்பேன். ஸ்லைஸ்டும் இருக்குது, ஃபுல் கொட்டையோட உள்ள நெல்லிக்காயும் இருக்குது. நம்ம இப்போ ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறோம்னா கொட்டையோட உள்ளது கொட்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி குடிக்கலாம். பட் நான் இப்போ வந்து மாற்றி மாற்றி வாங்குவேன். சம்டைம்ஸ் கொட்டை இல்லாதது வாங்குவேன், சம்டைம்ஸ் கொட்டை உள்ளது வாங்குவேன். ஆனால் கொட்டையோடு நம்ம மிக்சியில் போட்டோன்னா அது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், மிக்சி வீணாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் என்னென்னு காமிச்சுட்றேன், அப்புறமா என்ன க்ராசரிஸ் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். பீட்ரூட்டு, நமக்கு கத்திரிக்காய் பீட்ரூட்டு இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்.
இது பச்சை மிளகா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், ஆனால் பச்சை மிளகா வந்து நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே வந்து எனக்கு 1 மந்த்துக்கு மேலேயே வரும். பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். குக்கும்பர் வந்து எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம். இந்த பாக்ஸில் தான் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இதில் வந்து பீன்ஸ் இருக்குது, பீக்கங்காய், அப்புறம் கோவக்காய் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், தண்டுக்கீரை. இஞ்சி வந்து இன்னைக்கு இந்த தடவை எனக்கு நல்ல பெரிய பெரிய இஞ்சாக கிடச்சிது. இது வந்து ஒரே ஸ்லைஸ் இஞ்சி தான், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், நல்லா மொத்தமாக. இது வந்து நாட்டு இஞ்சி கிடையாது, அவ்வளோக்கு காரம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து கேப்சிகம். இது இல்லாமல் நான் கலர்டு கேப்சிகமும் வாங்கினேன், அதனால் இது கம்மியாக தான் எடுத்துருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாகை வந்து சுமிக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டோன்னா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும், தண்ணி தெளிக்காமல் ஃப்ரை பண்ணோன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து எனக்கு இங்கே அதிகம் பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் கிடைக்குது, நம்ம நாட்டு கத்திரிக்காய் எனக்கு அதிகம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. கருவேப்பிலை வந்து ரொம்ப பொக்கிஷம் இங்கே யூஎஸில் வந்து இருக்கவங்களுக்கு, சின்ன சுரக்கா. அப்புறம் முள்ளங்கி. முள்ளங்கி வந்து எதுக்கு நான் இதை வாங்கினேன்னா, இதை நான் கட் பண்ணி அங்கே பால்கனியில் வைக்கலாம் தான். இது நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதோட கட் பண்ணி நம்ம ஊனி வச்சோன்னா நமக்கு சூப்பரான முள்ளங்கி வரும், அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், ஆனால் ஆயில் வந்து அதிகம் சேர்த்தக்கூடாதுங்கிற ஒரு கான்ஷியஸும் இருக்குது, அதனால் இந்த ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சும்மா ஒரு டைமுக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பிள்ளைங்களுக்கு, வெங்கிக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஆனியன் பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இது வந்து டெட்லி. டெட்லி வந்து லாஸ்ட் டைம் ஜிஞ்சர் வாங்கினோம், க்ரீன் டீ. இந்த டைம் இலச்சி புதுசாக இருந்தது, ஸோ அதனால் ஏலக்காய் ஃப்ளேவரில் ஒன்று வாங்கியிருக்கோம். இது மிளகா. மிளகா வந்து நான் இந்த தடவை தான் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன், ஏன்னா சாம்பார் தூள் அரைக்கலாம், நானே இது வரைக்கும் அரைச்சதில்லை, சரி நானே அரைக்கலாம் ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக தான், ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வர்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். இது வந்து தக்காளி தொக்கு. லாஸ்ட் டைம் ஒரு தடவை சின்ன பாட்டில் ஒன்று வாங்கி பார்த்தோம், அது நல்லா இருந்தது, அதனால் சுமி நல்லாயிருக்கு இது வாங்கலாம்னு சொன்னதுனால இது ஒன்று வாங்கியிருக்கோம். இது இட்லி காரப்பொடி. இங்கே நான் வீட்லேயே வந்து இட்லி பொடியும் அரைப்பேன், பிள்ளைங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக அரைப்பேன். இதில் வந்து நல்லா காரம் இருக்கும், வெங்கிக்கு வந்து கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு இந்த இது வாங்கியிருக்கோம். இது பானிபூரி, பூரியோட இது. இதில் 2 வாங்கினோம், இன்னொன்று எங்களுக்குன்னு தெரியல. இது வந்து நான் பானிபூரி சேலஞ்ச் உங்களுக்கு நான் போடுறேன். இதுலேயே வந்து அந்த பாக்கெட் கூட இருக்குது. பொரி வந்து எப்பவுமே வீட்டில் இருக்கும், ஈவினிங் டைமில் இதை அந்த பொரி வறுத்து வேர்க்கடலெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். ஹிமாலயன் பிங்க் சால்ட். இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, $5, $4.99. ஆர்கானிக் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ரிவ்யூவும், நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது, எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்காய் கிடைக்கல, வீட்லேயும் இல்லை, அதனால சரி பவுடராக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால கோகோனட் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அவுளில் கொஞ்சம் வெல்லம் போட்டு தேங்காய் துருவி பொட்டுக்கல்ல போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஃபாக்ஸ்டைல் மில்லட், மாவு அரைக்கிறதுக்கு அதிலெல்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவேன், அதனால் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து காராபூந்தி. இது வெங்கிக்கு ரொம்ப பிடிக்கும், இது எது காரமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பாக்ஸில் அவ்வளோதான், அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ராகவோட ஃபேவரெட் நூடுல்ஸ். இந்த வடகம் நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அப்பளம், சின்ன சின்ன அப்பளம். இது நான் பானிபூரி 2 வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இது ஒன்று, அது வேறு மாதிரி மசாலா இருந்தது, இதில் வேறு மாதிரி மசாலா இருக்குது. சரி ரெண்டுத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு எது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால 2 ஃப்ளேவர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துருக்கோம். இது கடலைப்பருப்பு, சௌரம் பருப்பு. வேர்க்கடலை வந்து நாங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துப்போம். எனக்கு வந்து வேக வச்ச வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். வெங்கிக்கு வந்து ரோஸ்ட் பண்ண வறுத்த வேர்க்கடலையில் உப்பு மிளகாத்தூள் தூவி சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்பவுமே ஒரு பெரிய பேக்கெட்டு ஒரு சின்ன பேக்கெட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். பொட்டுக்கல்ல ஒரு பேக்கெட்டு. ஜீரகம் வந்து எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அப்புறம் கொள்ளு. கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை. ஒயிட் சென்னாவை விட இந்த ப்ரௌன் சென்னா ரொம்ப ஹெல்தி, இதனுடைய ஸ்கின்ல வந்து அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதனால் இது வாங்கியிருக்கேன். இது வந்து மசூர் தால். மசூர் தால்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லோ வட்டானா அப்படின்னு எழுதிருக்கு. சோரம் பருப்பு மாதிரியே கலர் வேறு மாதிரி இருக்கும். சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொரியாண்டர் சீட்ஸ்,
ராஜ்மா. இது வந்து டார்க் ரெட் பீன்ஸ். இதுலயே ரெட் கலரும் இருக்கு. ரெட் கலரை விட இந்த டார்க் ரெட் ரொம்ப நல்லது. நான் தண்ணியில் ஜீரகம் போட்டு குடிப்போம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஜீரகம் ஒரு நாள், வெந்தயம் ஒரு நாள், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு குடிப்போம். கருப்பு உளுந்து, நான் இவ்வளோ நாள் வந்து அந்த ஒயிட் உளுந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இனிமே வந்து பாதி ஒயிட்டு பாதி கருப்பு உளுந்து அந்த மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பெப்பர், இந்த மாதிரி மிளகாய் வாங்கி பொடி பண்ணிக்குவேன், அது வந்து நல்லா வாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். மிளகு வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லி, இந்தியாவிலேருந்து தான் வருது, பட் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து நம்ம வாங்குறதுனால ரொம்ப விலை ஜாஸ்தி. இப்போ 400 grams $10 இது வந்து 750 ரூபாய் வரும். இதெல்லாம் தான் வாங்கினோம், ரெண்டு பாக்ஸையும் முடிச்சாச்சு. இது எல்லாம் வாங்கினதுனுடைய பில்லு தான் இது. இப்போ வாங்கின திங்ஸ்னுடைய பில் வந்து 187.40. இங்கே வந்து டேக்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ இந்த 187 டேக்ஸ் வந்து $10 போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி $197.43 ஆயிருக்கு. இது வந்து ஃபுல்லாக நம்ம 1 month இந்த திங்ஸ் மட்டும் போதும்னு கிடையாது, இல்லாத திங்ஸ் மட்டும்தான் நான் இப்போ இதை வாங்கியிருக்கேன். மந்த்லி நம்ம ஃபுல்லாக எல்லா திங்ஸும் வாங்கணும் அப்படின்னா $300 $350 கூட ஆகும். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.